சென்னை பூந்தமல்லிக் அருகே தனியார் மருத்துவக் கல்லூரியில் பொங்கல் கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்குகிறார். நவீன், பொங்கல் கொண்டாட்டம் குறித்த தகவல்கள் என்ன? தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் என்பது தமிழகத்தில் தற்போது களைகட்ட துவங்கியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் அரசு சார்பு மட்டுமின்றி தனியார் கல்லூரி மற்றும் தனியார் பள்ளிகளில் இந்த பொங்கல் விழாவானது களைகட்ட துவங்கியுள்ளது. குறிப்பாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சியானது பூந்தமல்லி அருகே வேலப்பஞ்சாவடியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் தான். 5000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். மாணவர்கள் அனைவரும் வீட்டுச் செலவு அணிந்து பாரம்பரிய முறையே இந்த பொங்கலை தற்போது கொண்டாடி வருகின்றனர். புதுப்பானையில் பொங்கலிட்ட மாணவர்கள் சூரிய பகவானை வணங்கியும் சாமிக்கு இந்த பொங்கலை படைத்தும் தற்போது இந்த பொங்கலை கொண்டாடி வருகின்றது. குறிப்பாக கிராமம் போலவே இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மாட்டு வண்டி, மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் அது மட்டுமின்றி அனைவருமே தற்போது புத்தாட்டம் போட்டு கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக பொங்கலை இந்த அளவுக்கு விமர்சையாக தமிழகத்தில் தற்போது பல்வேறு கல்லூரிகளில் கொண்டாடி வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மாணவர்கள் ஒன்றிணைந்து உற்சாகமாக நடனமாடி இந்த பொங்கல் விழாவை இவரு 17 ப்ராவிஷன் ஸ்டோரை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் 10,000 வியாபாரம் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக இந்த கல்லூரி செய்யப்பட்டிருந்த இந்த ஏற்பாடுகளை மாணவர்கள் முழுவதுமாக அனைத்து நடனம் மட்டுமின்றி கபடி, அதே போன்று கயிறுதல், வழுக்கு மரம் போன்ற பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகளுடன் இந்த பொங்கலை தற்போது கொண்டாடி அவர்கள் மகிழ்ந்து வருகின்றனர். பொங்கலில் கல்லூரியில் பொங்கல் கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கல்லூரி என்னும் பொழுது பல்வேறு கலாச்சாரத்தையும் பல்வேறு மொழிகளையும் கொண்ட மாணவர்கள் மாணவிகள் அங்கே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கொண்டாட்டம் குறித்து மாணவ மாணவிகளினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? எப்படி கொண்டாடி வராங்க? கல்லூரி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பொங்கல் தினமானது இந்த கல்லூரி மாணவர்கள் தங்கள் பாரம்பரிய உடை, அதாவது வேட்டி சிலை அணிந்து வந்து தற்போது இந்த பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக மாணவர்கள் தங்களது கவலைகளை மறந்து ஒன்றிணைந்து மாணவர் மாணவர்கள் பாரபட்சம் பார்க்காமல் தற்போது நடனமாடி மகிழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக மாணவர்கள் இந்த பொங்கல், அதாவது நமது பாரம்பரிய விழாவான இந்த பொங்கலை பறைசாற்றும் விதமாக பாரம்பரிய வாத்தியங்கள் முழங்க தற்போது இந்த நடனமாடி அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தற்போதுள்ள இந்த மாடர்ன் வாழ்க்கைக்கு மாணவர்கள் முழுவதுமாக மாறி வரும் நிலையில் அனைவருமே முழுக்க 5,000 வேட்டி சேலை அணிந்து தற்போது நமது இந்த பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் இந்த பொங்கல் விழாவை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகின்றோம். சென்னை அருகே கல்லூரியில் இந்த மாணவர்கள் ஒன்றிணைந்து 5,000 மேற்பட்டோர் இந்த பொங்கல் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வரும் கோலாகலமான காட்சியை தான் நாம் பார்த்து வருகின்றோம். பொங்கலில் குறிப்பாக இந்த கல்லூரி மாணவர்கள் தங்களது அனைவருமே, அதாவது இந்த கல்லூரியில் பயிலக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், செவிலியர் கல்லூரி மாணவர்கள், மருத்துவர்கள் மட்டுமின்றி செவிலியர் ஊழியர்கள் உள்ளிட்ட 5,000 பாகுபாடின்றி நடனமாடி உற்சாகமாக பொங்கல் தினத்தை கொண்டாடி வருகின்றனர். தமிழகத்தில் பொங்கல் தினம் களைகட்ட துவங்குவது இந்த காட்சிகள் மூலமா நம்மால் பார்க்க முடிகின்றது. பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக தனியார் மருத்துவக் கல்லூரியில் பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. புதுப்பானையில் பொங்கலிட்டு மாணவ மாணவிகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சிலம்பம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என்று மறந்துவிடக்கூடாத நம்முடைய நாட்டுப்புற கலைகள் எல்லாம் அங்கு அரங்கேறுவதை பார்க்க முடிகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நவீன். இவர் 17 ப்ராவிஷன் ஸ்டோரை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் 10,000 வியாபாரம் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.